ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் எல்லாம் தலைவன் ஆப்கானிஸ்தான் கூட சம்பவம் பண்ணுவாருன்னு நினைச்சா, கில் ரோஹித் சர்மாக்கு சம்பவம் பண்ணி சிறப்பா டக் அவுட் ஆகி விட்டுருப்பாரு. டாஸ் வின் பண்ண ரோஹித் சர்மா பவுலிங் சூஸ் பண்ண இந்தியன் டீம் ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேன்ஸை ஈஸியா பவர் பிளேல விக்கெட் எடுத்துருவாங்கன்னு பார்த்தா, ஆப்கானிஸ்தான் ஓபனர்ஸ் ரெண்டு பேரும் டஃப் கொடுத்து 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட, சடனா அக்ஷர் பட்டேல் அண்ட் சிவம் டுபே ரெண்டு பேரும் அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து இந்தியாக்காக கம்பேக் கொடுத்துருப்பாங்க. விக்கெட்ஸ் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது இன்னிங்ஸை ஸ்டடி பண்ண முடிவு பண்ணி ஒமர்சா அண்ட் முகமது நபி ரெண்டு பேரும் பக்கவா பிளே பண்ணி பவுண்டரிஸ்ல டீல் பண்ண, ரெண்டு பேரும் சேர்ந்து 4th விக்கெட்டுக்கு 68 ரன்ஸ் கிட்ட பார்ட்னர்ஷிப் போட்டு ஆப்கானிஸ்தான் டீமை 100 ரன்ஸ் கிராஸ் பண்ண வச்சிருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா ஒமர்சாய் 28 ரன்ஸ்லயும் முகமது நபி 42 ரன்ஸ்லயும் அவுட் ஆகிட்டு போக, பினிஷிங்ல நஜிபுல்லா கொடுத்த தரமான கேமியோனால ஆப்கானிஸ்தான் டீம் 158 ரன்ஸ் எடுத்திருப்பாங்க. சேஸ் பண்ண வந்த இந்தியன் டீம்ல ரோஹித் சர்மா குயிக்கா சிங்கிள் ஓடி இருப்பாரு. ஆனா அவர் கூப்பிட்டத கொஞ்சம் கூட காதல வாங்காத கில் அவரை கொஞ்சம் கூட பார்க்காம ஃபெவிக்விக்க காலில் ஒட்டினா மாதிரி அதே இடத்துல இருந்திருப்பாரு. அதனால ரோஹித் சர்மா டக் அவுட்ல ரன் அவுட் ஆகி கோபமா மனசுடைஞ்சி பெவிலியன் போயிருப்பாரு. ரோஹித் சர்மாவை ரன் அவுட் பண்ண கில் குற்ற உணர்ச்சியில நல்லா பிளே பண்ணுவாருன்னு பார்த்தா, ஆரம்பத்துல பவுண்டரிஸ் அடிச்சு நல்லா ஸ்டார்ட் பண்ணி ஹோப் கொடுத்துட்டு சடனா அவரும் அவுட் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் வந்த திலக்குர்மா டூபே கூட சேர்ந்து ஃபயரா பிளே பண்ணிட்டு 26 ரன்ஸ்ல அவுட் ஆயிடுவாரு. இந்த பக்கம் சிவம் டூபே ஐபிஎல் மோடுக்கு போய் சிஎஸ்கே டீமுக்காக எப்படி பீஸ்ட் மோட்ல பிளே பண்றாரோ அதே மாதிரி பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ் அடிச்சு இந்த மேட்ச்லயும் ஃபயரா பிளே பண்ணிருப்பாரு. அவர் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்ட ஜிதேஷ் சர்மாவும் கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணி அவரோட பங்குக்கு 30 ரன்ஸ் எடுத்திருப்பாரு. ஃபைனலா பினிஷிங்க்கு வந்த ரிங்கு சிங் டூபே கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட, டூபே இந்த மேட்ச்ல மொத்தமா 5-4 அண்ட் 2 சிக்ஸஸ் அடிச்சு மொத்தமா 40 பால்ஸ்ல 60 ரன் எடுத்து இந்த மேட்ச் வின் பண்ண மெயின் காரணமா இருந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருப்பாரு சிவம் டூபே.